ஹாய் நண்பா, இன்றைக்கி சாம்டெக் தமிழில் என்ன வீடியோ ஒரு வீடியோ பார்க்குறோன்னா, கேம் லூப்பில் வந்து நம்ம எப்படி பப்ஜி மொபைல் இல்லை வந்து ஃப்ரீ ஃபயர் வந்து ஓபிபி ஃபயர் வந்து எப்படி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை வந்து சிம்பிள் மெத்தட் தான், நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது கொஞ்சம் ப்ராசஸ் கொஞ்சம் அதிகமாகிற மாதிரி கூட தெரியும். ஸோ அதனால் வீடியோ வந்து கடைசிக்குமே பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. சரி, வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணலாம். Here we go. ஓகே நண்பா, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, பப்ஜி ஃபைல் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பராக வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நான் அதனால் வந்து பார்த்திங்கன்னா பப்ஜி ஃபைல் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். அந்த ஃபோல்டர் கூட நான் வந்து பார்த்திங்கன்னா பப்ஜி மொபைல் ஏபிகேவும் அண்டு வந்து ஓபிபி ஃபைலும் வந்து நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். இது எடுக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை, உங்கள் மொபைல்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா நீங்கள் ஷேர்ட் மூலிமா ஷேர் பண்ணாலும் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். சரி ஓகே, இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபைலை வந்து இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோவில் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே நண்பா, இப்போ நீங்கள் காப்பி பண்ணி வச்சுருக்கிற இந்த ஃபோல்டர் வந்து நீங்கள் கட் கூட பண்ணிக்கலாம், இல்லை காப்பி கூட பண்ணிக்கலாம். நான் வந்து என்னோடய ஸ்டோரேஜுக்கோசம் நான் அதை கட் பண்ணிக்கிறேன். ஓகே, கட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணால், உங்களோட மை கம்ப்யூட்டருக்குள்ளே போங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஸ்க்ஸ்லாம் இருக்கும், அது வந்து கேமில் போய் எந்த இடத்துல இன்ஸ்டால் ஆகிருக்குன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிக்கோங்க. கண்டுபிடிக்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லை. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது டிஸ்க்குள்ள ப்ரோக்ராம் ஃபைல் அப்புறம் டெம்ப் அப்படின்னு ரெண்டு ஃபோல்டர் இருக்கும், அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சலாம். எந்த வந்து பார்த்தீங்கன்னா இ டிஸ்கில் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்குது, உங்களுக்கு வந்து எஃப் டிஸ்க் இந்த மாதிரி டிஸ்க் கூட இன்ஸ்டால் ஆகிருக்கும். சரி ஓகே, அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணால் டெம்ப் ஃபைல் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே கூட ஒரு ஃபோட்டோக்குள்ள போங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் ஷேர் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அந்த ஃபோட்டோக்குள்ள போனதுக்கப்புறமேட்டுக்கு இங்கே வந்து அதை பேஸ்ட் பண்ணிடுங்க. நீங்கள் காப்பி பண்ணிக்கிறத நான் வந்து இப்போ பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகே நண்பா, இந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி நீங்கள் இந்த இடத்துக்கு வந்து லொக்கேஷனில் வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. என்ட்ல வந்து இ டிஸ்க்கிலக்கும் நான் டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டேன். உங்களுக்கு வந்து எஃப் டிஸ்க் ஜி டிஸ்க் இந்த மாதிரி எங்கேனாலும் சொல்லிக்கலாம், கண்டுபிடிச்சி கரெக்டாக இந்த மாதிரி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகே, நீங்கள் இப்போ என்ன பண்ணால், உங்கள் டிஸ்க் டப்புக்கு முன்னாடி அந்த கேம் லூப்பை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணாதீங்க. அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா அது மூலயமா நீங்கள் இன்ஸ்டால் பண்ண பப்ஜி மட்டும்தான் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அதை ஓப்பன் பண்ணாதீங்க. இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் நீங்கள் என்ன பண்ணுன்னா, உங்களுடைய கம்ப்யூட்டருக்குள்ளே வந்து ஃபஸ்ட்டு போய்க்குங்க. கம்ப்யூட்டருக்குள்ளே போனதுக்கப்புறமேட்டுக்கு நான் என்ன சொன்னது போல கேம் லூப் எங்கே இன்ஸ்டால் ஆகிருக்குதோ அந்த டிஸ்கை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுன்னா, இங்கே ப்ரோக்ராம் ஃபைல் அப்படின்னு இருக்கும், அந்த ப்ரோக்ராம் ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே அதுக்குள்ளே போனீங்க ஒரு ஃபோட்டோ இருக்கும், அதுவும் போய்க்குங்க. இங்கே லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா யூஐ அப்படின்னு ஒரு ஃபோட்டோ இருக்கும், அந்த ஃபோட்டோக்குள்ளே போயிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்ட்ராய்டு எமுலேட்டர் அப்படின்னு ஒன்று இருக்கும், அது ஜஸ்ட்டு நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி ஷார்ட்கட் வந்து டிஸ்க்டாப்க்கு வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் ஏன் நான் வந்து இந்த ஆண்ட்ராய்டு எமுலேட்டர் எடுத்துக்க சொல்கிறேன்னா, இதில் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அண்டு வந்து உங்களுக்கு எந்த ஒரு எரரும் வராது, அதனால தான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணால், கேம் லூப்னு அவங்க கொடுத்த வந்து டெலிட் பண்ணிவிட்டு இந்த ஆண்ட்ராய்டு எமுலேட்டருங்கிறத வந்து நீங்கள் லான்ச் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ இந்த ஆண்ட்ராய்டு எமுலேட்டர் வந்து நான் இப்போ லான்ச் பண்ணிக்கிறேன். இதில் லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து உங்களோட இன்டர்நெட் வந்து கனெக்ட் ஆகிருக்கா ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் வந்து இன்டர்நெட் கனெக்ட் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும், ஏன்னா அவங்க எமுலேட்டருக்கு கூட இன்டர்நெட் அக்சஸ் வந்து கேட்குது. நீங்கள் அப்படி இன்டர்நெட் கனெக்ட் பண்ணலைன்னா உங்களுக்கு வந்து எரர்ஸ் தான் வந்து காமிக்கும். ஸோ அதனால் நெட்டை வந்து கரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு நான் வந்து இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே நண்பா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கேம் லூப் வந்து இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு, அதாவது ஆண்ட்ராய்டோட எமுலேட்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன், அதனால் இப்படி காமிக்குது. உங்களுக்கு வந்து பிளாங்காக காமிக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுன்னா, உங்கள் கீபோர்டில் F9 பட்டன் வந்து ஜஸ்ட்டு ஒரே ப்ரெஸ் பண்ணுங்கள். F9 கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் வந்துடும். இங்கே வந்து என்ன பண்ணால், இன்டர்நெட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரௌஸ் பண்ணிக்கோங்க. இன்டர்நெட்டில் போனதுக்கு அப்புறமேட்டுக்கு இங்கே வந்து மீ எக்ஸ்ப்ளோரர் ஏபிகே அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இந்த ஃபைல் மேனேஜரில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஓபிபி வந்து வியூ ஆகுது, மற்றபடி இந்த இஎஸ் ஃபைல் எக்ஸ்ப்ளோரெலாம் வந்து உங்களுக்கு சரியாக வியூ ஆகாது, டெலிட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அதனால் இந்த மீ எக்ஸ்ப்ளோரர் ஏபிகே வந்து நீங்கள் டெவலப் பண்ணிக்கோங்க. நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எது சரியான லிங்க்னு பார்த்தீங்கன்னா ஏபிகே மிரர்னு இருக்கும், அந்த ஏபிகே மிரரில் போனால் உங்களுக்கு வந்து ஈஸியாக டவுன்லோட் ஆகிக்கும் உங்களுக்கு மற்ற வெப்சைட்டுகளை போய் நீங்கள் டெவலப் பண்ணுறதோட. ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த லிங்க் மூலமா போனோன்னா உங்களுக்கு வந்து கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு 2 MB வந்து இருக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு அது ஒரு டைம் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் வந்து டவுன்லோட் சர்வர் அப்படின்னு வந்து உங்களுக்கு இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகிருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு அதை மட்டும் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக 2 MB அந்த ஏபிக்கு வந்து டவுன்லோட் ஆயிரும்.
இது வந்து என்னோடய இஎஸ் ஃபைல் எக்ஸ்ப்ளோர் வச்சுருந்தா அது டவுன்லோட் ஆப்ஷன் கேட்குது. நான் வந்து சாதாரணமாக ப்ரௌசர் கொடுத்துக்கிறேன். ஓகே, கொடுத்ததுக்கப்புறம் மட்டும் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகிறது காமிக்கும். டவுன்லோட் ஆன கையோட அதை அப்படியே டேப் பண்ணுங்க. ஒரு டேப் டேப் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு இப்போ வந்து நீங்கள் எப்பயும் போல் ஒரு ஏபிகே இன்ஸ்டால் பண்ணுறது போல் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து எனக்கு இன்ஸ்டால் ஆகிடுச்சி. இப்போ வந்து நீங்கள் பேக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மீ எக்ஸ்ப்ளோரர் வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிறது வந்து காமிச்சிருப்பாங்க. இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணால் மீ எக்ஸ்ப்ளோர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணுன்னா ஓப்பன் பண்ணதுக்கு அக்ரி இதெல்லாம் ஓகேலாம் கொடுத்துக்கோங்க. அந்த த்ரீ லைன் பட்டனை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். டாப் சைடில் வந்து ரைட் சைடில் பார்க்கும்போது உங்களுக்கு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து ரூட் அப்படின்னு போட்டிருக்கோம். அந்த ரூட்டுங்கிற அந்த இதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சாவதாக ஆறாவதாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேட்டா அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து டேட்டா வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த டேட்டா ஃபோல்டருக்குள்ளே கீழே கொஞ்சம் ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்கன்னா ஷேர் ஒன் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த ஷேர் ஒன்னை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெஸ்க்டாப்பில் காப்பி பண்ணி வச்சுருந்த பப்ஜி ஃபைல் வந்து ஃபோல்டர் இங்கே இருக்குது. நீங்கள் ஜஸ்ட்டு அதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதாவது அழுத்தி பிடிச்சிட்டே இருக்கணும். நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே வந்து கட்டு காப்பி பேஸ்ட் ஆப்ஷன்லாம் வந்து உங்களுக்கு இருக்கும். எதுக்கு மட்டும் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஏபிக்கே மூவியுமே இருக்குதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே, நான் இப்போ வந்து அந்த ஃபோல்டர் லாங் ப்ரெஸ் பண்ணோன்னா மேலே பார்த்தீங்கன்னா எனக்கு கட்டு காப்பி ஆப்ஷன் ஆகுது. என்னோட ரெக்கமெண்ட் வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் வரும். அதனால் வந்து உங்களால் சில கேம் பிளே கூட பண்ண முடியாது. ஓகே, நான் வந்து காப்பி பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு ஏதோ ஒரு லொக்கேஷனில் போய் நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட்டாக ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து கரெக்டாக கம்ப்ளீட்டாக பேஸ்ட்டாகனு பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு சில சமயத்தில் வந்து சரியாக காப்பி ஆகாமலே வந்து உங்களுக்கு இருக்கும். அதனால் கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஒரு டைமு. ஓகே நண்பா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து காப்பி ஆகிருச்சு கரெக்டாக. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஸ்ட்ரெயிட்டாக இந்த பப்ஜி ஃபைலுக்குள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு ஏபிகே வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஏபிகே வந்து இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு உங்களுக்கே தெரியும் அடுத்தது ஓபிபி ஃபைலை வந்து நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறது மட்டும்தான். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஏபிகே வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது இந்த ஃபோல்டர் வந்து நான் ஓபிபி வந்து காப்பி பண்ணிக்கிறேன். லாங் ப்ரெஸ் பண்ணி கட் கொடுத்துக்கிறேன். நான் டிஸ்பிளேல காமிக்கிறது போல் சரியாக பண்ணிக்கோங்க. ஆண்ட்ராய்டுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓபிபியும் ஃபோல்டர் இருக்காது. நீங்கள் ஒரு ப்ளஸ் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஓபிபின்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த லொக்கேஷனாக. நான் ஆல்ரெடி வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு அதனால் தான் எனக்கு வந்து இப்படி காமிக்குது. சரி ஓகே, அவ்வளோதான் கிட்டத்தட்ட வந்து முடிஞ்சிருச்சு இது. இதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், நார்மலாக பேக் வந்துட்டு நீங்கள் உங்கள் பப்ஜி மொபைலை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இதே சேம் மெத்தட் ஃப்ரீ ஃபயருக்கு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இது ஒர்க் ஆகும். கண்டிப்பாக ட்ரையும் பண்ணி பாருங்கள். ஓகே, நான் வந்து இப்போ பப்ஜி மொபைல் வந்து ஜஸ்ட் ஒரு டைம் கிளிக் பண்ணி பார்த்துக்கிறேன் எப்படி ஒர்க் ஆகுதா இல்லையான்னு. அதுக்கு முன்னாடி உங்கள் டிஸ்க்டாப்ல கூட பப்ஜி மொபைல் அந்த ஷார்ட்கட் வந்து டெலிட் பண்ணிடுங்க. நீங்கள் அவசரப்பட்டு நீங்கள் அதை எது கொடுத்துடாதீங்க. இந்த எமுலேட்டர் மூலிமா போய் ஓப்பன் பண்ணுற இந்த பப்ஜி மொபைல் மட்டும் தான் நீங்கள் கிளிக் பண்ணணும். ஏன்னா டிஸ்க்டாப்ல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சர்வர்லேருந்து இன்ஸ்டால் பண்ண பப்ஜி மட்டும்தான் ஓப்பன் பண்ணணும். அதனால் உங்களுக்கு வந்து சில எரர்லாம் காமிக்கணும். ஓகே, நான் வந்து இப்போ பப்ஜி மொபைல் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த ஒரு எரர் எதுவுமே காமிக்கலை. கரெக்டாக வந்து பர்ஃபெக்டாக வந்து ஒர்க் ஆகுது. கண்டிப்பாக இந்த மாதிரி இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். மற்றபடி வேறு ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் இதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சரியாக ஒர்க் ஆகுது. எக்ஸாம்பிளுக்கு வந்து இஎஸ் எக்ஸ்ப்ளோரர்லாம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக வீவே ஆகலை. நான் வந்து கொஞ்சம் சர்ச் பண்ணதில் வந்து எனக்கு பெஸ்ட்டாக எதுன்னு படிச்சுன்னா வந்து மீ எக்ஸ்ப்ளோரர் தான். இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓபிபி ஃபைல் எல்லாமே காப்பி பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து நீட்டாக கொடுத்துக்கிறாங்க. சரி ஓகே நண்பா, இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வேணால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சாம் டேக் பை ஷாம்.